ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 12th அக்கௌண்டன்சியில் லெசன் 5ல் பயிற்சி கணக்கு 10 பார்க்க போகிறோம். ராஜா மற்றும் ரவி என்ற இரு கூட்டாளிகள் 3:2 என்ற விகிதத்தில் ஆபநட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ராம் என்பவரை 1/4 லாப பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்தனர். ராமங்கிறவங்களை எவ்வளவுக்கு சேர்த்திருக்காங்க? 1/4 பங்கிற்கு சேர்த்திருக்காங்க. ராம் 1/20 பங்கினை ராஜாவிடமும், அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க? தியாக விகிதம் கொடுத்திருக்காங்க, ஆனா புதிய லாப பகிர் விகிதம் கொடுக்கல. பாருங்க, ராம் 1/20 பங்கினை ராஜா கிட்ட இருந்து வாங்குறாரு, 4/20 பங்கை யார்கிட்ட இருந்து வாங்குறாரு? ரவியிடம் இருந்து பெற்றுக்கிறாங்க. போன கணக்குல ஒருத்தர் தியாகம் பண்ணாங்க, இந்த கணக்குல ரெண்டு பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப புதிய லாப பகிர்வு விகிதமும் கணக்கிடணும், தியாக விகிதமும் கணக்கிடணும். ஓகேவா? இதுல என்ன கொடுக்கல? புதிய லாப பகிர்வு விகிதம் கொடுக்கல, ஆனா தியாக விகிதம் என்ன பண்ணிருக்காங்க? ரெண்டு பேரும் எவ்வளவு பண்ணிருக்காங்க? கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம டைரக்டாவே கண்டுபிடிச்சுக்கலாம் இல்லையா? ஈஸி தான். இப்ப சம் எப்படி வருதுன்னு பாக்கலாமா? இப்ப ஆன்சர் பார்க்கலாம். 10th கணக்கு, 10th கணக்கு என்னது? ராஜா ரவி இருக்கிறாங்க இல்லையா, கூட்டாளி இருக்காங்க, புதுசாக கூட்டாளி சேர்க்குறாங்க. அப்போ புதிய கூட்டாளியோட லாப பங்கும் கொடுத்துட்டாங்க, பழைய கூட்டாளி ரெண்டு பேரும் தியாகம் பண்ணுறதும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம தியாக விகிதம் ஃபஸ்ட்டு எழுதிடலாமா? அப்போ தியாக விகிதம் ஈக்குவல் டு, இப்போ தியாக விகிதம் யாரார் தியாகம் பண்ணுறாங்க? ராஜா ரவி. ராஜா எவ்வளோ தியாகம் பண்ணுறாரு? மொத்தமாக புதுசாக கொண்டு வரவர் 1/4 பங்கு கொண்டு வர்றாரு. ராம் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க? 1/20 பங்கினை ராஜா விடுமா. அப்போ ராஜாவோட தியாகம், ராஜாவோட தியாகம் எவ்வளோ? 1/20. அடுத்தது ரவி, ரவி அவருக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறாரு? 4/20. சரியா? அப்ப தியாக பங்கு கொடுத்தாச்சு. இப்ப தேர்ஃபோர் தியாக விகிதம் என்ன ஆன்சரு? தியாக விகிதம் ஈக்குவல் டு 1:4. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? புதிய லாப பகிர்வு விகிதம். இப்போ புதிய லாப பகிர்வு விகிதத்துக்கு என்ன ஃபார்முலா? பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு. ஓகேவா? அப்போ பழைய பங்கு எவ்வளோ? ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? பழைய பங்கு, பழைய பங்கு எவ்வளோ? 3:2. அப்போ 3/5:2. ஓகேவா? பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்தது என்னது? தியாக பங்கு. தியாக பங்கு எவ்வளோ? 1/20:4:20. இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா மேலே 1/20 தான் இருக்கு, அப்போ அடிக்க முடியாது, இங்கே மட்டும்தான் அடிக்க முடியும், அப்படி தான் வரும் இல்லையா? அடுத்தது இப்போது ஆன்சர் போடலாம். இப்போது புதிய லாப பகிர் விகிதம் யாரோடது? ராஜாவோடது. புதிய லாப பகிர்வு விகிதம் கணக்கிடுறோம் இல்லையா? யாரோடது? ராஜாவோடது. இப்போ ராஜாவோட பழைய பங்கு எவ்வளோ ராஜாவது? 3/5. தியாக விகிதம் எவ்வளோ? 1/20 இல்லையா? இப்போ இது என்னது? இது 5 இருக்கு, இது 20 இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரிய நம்பரை எல்சியமாக எடுத்துக்கலாம். மைனஸாக ப்ளஸ்ஸாக வரும்போது பெரிய நம்பரை எல்சியமாக எடுத்துகிட்டு ரெண்டு விதத்தில் போடலாம். ஒன்று பெரிய நம்பரை எல்சியமாக எடுத்துகிட்டு இந்த இருக்குலையா, இந்த சைடு இந்த 5, இந்த 20ல் எத்தனை வட்டி அடங்குதுன்னு பார்க்கணும். 4×5=20. இப்போ நாமும் 12. அப்போ 12-1 எவ்வளோ வரும்? 11. சரியா? 11/20. அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிறது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். அப்போ 5×20 பெருக்கினா எவ்வளோ வரும்? 100. குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். 30×20 பெருக்கினா 20 3 பெருக்கினா 60. 60-5 அந்த மாதிரியும் போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். இது ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். பெரிய நம்பரை எடுத்துக்கோங்க. இந்த சைடு இருக்கிற நம்பர் பெரிய நம்பரில் எவ்வளோ டைம்ஸ் அடங்குதுன்னு பாருங்கள். அதையே மேலே இருக்கிறதுனால பெருக்கிக்கணும். இப்போ 5×20 எத்தனை வாட்டி? 4 வாட்டி. 4×3=12. 20×20 எத்தனை வாட்டி? 1 வாட்டி. 1×1=1. அப்போ 12-1=11. ஓகேவா? அதுதான். அடுத்தது யாரோடது? ரவியோடது. இப்போ ரவியோட பழைய பங்கு எவ்வளோ? 2/5. ரவியோட தியாக பங்கு 4/20. இது எப்படி போடலாம் பாருங்கள். பெரிய நம்பர் 20 எடுத்துக்கிறோம். 5×20 4 டைமு, 4×2=8.
எட்டு மைனஸ் இருபது, இருபதில் ஒரு டைம் கீழே இருக்கிற நம்பரால் இந்த கீழே இருக்கிற நம்பரை டிவைட் பண்ணுறோம். இருபது இருபதில் எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி. அப்போ ஒன்று இன்ட்டு நாலு, நாலு மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? எட்டில் நாலு போச்சுன்னா நாலு, நாலு பை இருபது. ஓகேவா? இப்போ ரெண்டு பேர்த்தோட புதிய லாப பகிர்வு விகிதம் கணக்கிட்டோம். புதுசாக சேர்ற கூட்டாளிக்கும் என்ன கொடுத்துருக்குறாங்க? புதிய லாப பகிர்வு விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒன்று பை நாலு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஒன்று பை நாலு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருபதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். புரியுதா? அதை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும். புதிய கூட்டாளி யாரு யாரு சேர்க்குறாங்க? ராம் என்பவரோட சேர்க்குறாங்க இல்லையா? அப்ப ராமோட புதிய பங்கு எவ்வளோ? ஒன்று பை நாலு. அப்போ என்ன பண்ணணும்? இருபதுக்கு மாத்திரம்னா எதால் பெருக்கணும்? பெருக்கலையா? இருபது கீழே எத்தனை? அஞ்சால் பெருக்கணும். மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால் பெருக்கணும். அப்போ மதிப்பு மாறாது இல்லையா? அப்போ அஞ்சு பை இருபது. புரியுதா? ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது? பதினொன்று பை இருபது இஸ்டு நாலு பை இருபது இஸ்டு அஞ்சு பை இருபது. ஓகேவா? அது எப்படி சொல்லலாம்? பதினொன்று இஸ்டு நாலு இஸ்டு அஞ்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பதினொன்று இஸ்டு நாலு இஸ்டு அஞ்சு. இதுதான் தியாக விகிதம் கணக்கிடணும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்? புதிய லாப பகிர்வு விகிதம் கணக்கிடணும். கணக்கிட்டுட்டு பழைய கூட்டாளியோட பங்கை வந்து இருக்கு இல்லையா, பழைய கூட்டாளியோட பங்கு எடுத்துகிட்டு தியாக விகித பங்கை கழிக்கிறோம். அடுத்தது புதிய கூட்டாளி கொண்டு வர்றதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சமமாக மாற்றுறதுக்காக ரெண்டையும் மேலங்கிலையும் ஒரே நம்பரால் பெருக்கிறோம். அவ்வளோதான். இது வேறு இன்னும் புதுசாக இல்லை. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.